நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த 5 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் நாட்டு மக்களுக்கு இன்று மாலை 4 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் பொது முடக்கத்தின் பொது உச்சகட்ட முன்னுரிமையாக இருந்தது என்று கூறினார். அந்த வகையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் 175,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி தொகுப்புகள் ஏழைகளுக்காக வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் 31,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரடி பண பரிவர்த்தனைகளை 20 கோடி ஏழை குடும்பங்கள் பெற்றதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 18,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப் பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு வேலைவாய்ப்பு திட்டம் வேகமாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அரசுக்கு 50,000 கோடி ரூபாய் செலவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட்டதை அவர் எடுத்துரைத்தார். குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி இலவசமாக வழங்கப்பட்டது என்பது இதன் பொருளாகும். பண்டிகை காலத்தின் தொடக்கமாக ஜூலை மாதம் இருப்பதை குறிப்பிட்ட பிரதமர், ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரக்ஷா பந்தன், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம் ஆகிய பண்டிகைகள் தொடர்ந்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்து நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, தீபாவளியும் உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ளதாக கூறிய அவர், இந்த பண்டிகை காலங்கள் தேவைகளையும் செலவுகளையும் அதிகரிக்க செய்கின்றன என்றார். இவற்றை கருத்தில் கொண்டு ஏழைகளுக்கான பிரதமரின் நல உதவி திட்டத்தை நவம்பர் மாத இறுதி வரை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார். அதாவது 80 கோடி மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை வழங்கும் இந்த திட்டம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களுக்கும் நீட்டிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 80 கோடி ஏழைகளுக்கு அடுத்த 5 மாதங்களுக்கு அரசு இலவச உணவு தானிய பொருட்களை வழங்க உள்ளது என்று அவர் கூறினார். குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கூடுதலாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு மாதமும் 1 கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். நீட்டிக்கப்படும் இந்த ஏழைகள் நல உதவி திட்டத்திற்கு 90,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக கூறிய பிரதமர், கடந்த 3 மாதங்களாக இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்ட தொகையுடன் சேர்த்து மொத்தம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு செலவாகும் என்று தெரிவித்தார். ஒரே தேசம் ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்தானிய நிகாய் கி சம்ஸ்தாவோ கோ தேஷ் கே நாகரிகோ கோ ஃபிர் சே உசி தரஹ கி சதர்க்தா திகானே கி ஜரூரத் ஹை. விசேஷ்கர் कंटेनमेंट जोन्स, उस पर तो हमें बहुत ध्यान देना होगा. जो भी लोग नियमों का पालन नहीं कर रहे हैं, हमें उन्हें टोकना होगा, रोकना होगा और समझाना भी होगा. अभी आपने खबरों में देखा होगा, एक देश के प्रधानमंत्री पर 13,000 रुपये का जुर्माना इसलिए लग गया क्योंकि वो सार्वजनिक स्थल पर मास्क पहने बिना गए थे. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையாக பொது முடக்கம் பிறப்பிக்கப்பட்டு அதில் 2ம் கட்ட தளர்வு நிலைக்குள் தற்போது வந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இருமல், சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் அதிகரிக்கும் காலகட்டத்திற்குள் நாம் நுழைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக மக்கள் தங்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை உலகின் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் கூறினார். சரியான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் மற்றும் இதர முடிவுகள் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பலர் அலட்சியமாக செயல்படுவதாக பிரதமர் கவலை தெரிவித்தார். முகக்கவசங்கள் அணிதல், தனிநபர் இடைவெளி மற்றும் 20 நொடிகளுக்கு கைகளை கழுவுதல் உள்ளிட்டவற்றில் இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள், மக்கள் ஆகியோர்
முன்பு இருந்த அதே எச்சரிக்கை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதோடு பொருளாதார நடவடிக்கைகளையும் மேலும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தன்னிறைவு இந்தியாவை படைப்பதற்காக தங்குதடையின்றி உழைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். உள்ளூர் தயாரிப்புகளை வாங்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் 130 கோடி மக்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார். மக்கள் தங்களது ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 3 அடி தூர தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென்றும் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.